நீத்தல் விண்ணப்பத்துள் 31வது பாடல். சச்சயனே, ஆற்றல் மிகுந்தவனே, மிக உயர்ந்தவனாயிருக்கிற தலைவனே, மிக்க தன்புணல் குளிர்ந்த தண்ணீர், விண் ஆகாயம், கால் காற்று, நிலம் பூமி, நெருப்பு தெரிய தீ, நெருப்பாம் இச்சையனே, எல்லாமாக இருக்கின்ற இறைவனே. நெருப்பு சுவாமி, அதுதான் அது காட்டுகிற அருமையான வரலாறு தான் திரு அண்ணாமலை பெருமான் சோதிப்பிழம்பாக நெருப்பு பிழம்பா தோன்றினார். கீழையும் போய் பார்க்க முடியல, மேலேயும் போய் பார்க்க முடியல. உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை வரலாறு. திருவண்ணாமலையிலே பிரம்மாவும் திருமாலும் நான் பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு தரிக்கு வாழ்ந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான்கிட்ட போய் நாங்கள் இருவரில் யார் பெரியவர் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது சிவபெருமான் நீங்கள் இருவரும் பெரியவர்கள் தான், ஆனால் என்னை பார்க்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒளிப்பிழம்பாக நிற்கிறேன், என் அடியையோ முடியையோ யாராக போய் பார்த்துட்டு வாங்க என்று அனுப்பினார். அடுத்த வினாடி சரி என்று பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே போட்டார். திருமால் வராகம், வராகம்னா பன்றி, வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிட்டு போட்டார். அடியை நோக்கி பன்றியாக திருமால் போகிறார், முடியை நோக்கி அன்னமாக பிரம்மா போகிறார். இதான் நடந்தது. ஆனால் இரண்டு பேராலுமே பார்க்க முடியல. சிவபெருமான் முடியை பிரம்மாவும் பார்க்கல, சிவபெருமான் அடியை திருமாலும் பார்க்கல. ரொம்ப நேரம் ஆனது. திரும்பி வந்துட்டார் திருமால், வராக அவதாரம் எடுத்து போன பெருமான் திருமால் திரும்பி வந்துட்டார். சிவபெருமான் கேட்டார், என்னப்பா என்னை பார்த்தியான்னு. இல்லை, உங்கள் திருவடியை பார்க்கல, என்னை பொறுத்துங்கிட்டார். உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், இங்கே தோல்வி என்று அவமானமாக கருதலை. பிரம்மா பெரியவனா நான் பெரியவனா என்று பிரச்சனை வந்தபொழுது பிரம்மா இன்னும் முடி நோக்கி போயிருக்கிறான், இன்னும் வரல, அடி நோக்கி போன நான் பார்க்க முடியல, ஒருவேளை அவன் பார்த்துட்டு வந்துட்டான்னா நான் ரொம்ப தோற்று போடுவேன் என்று எல்லாம் நினச்சி இவர் சமாளித்து போய் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க வரலாறு. திருமால் உண்மையை சொல்லிட்டார், நான் திருவடியை பார்க்கல, என்னை புரிஞ்சுக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன் சரி என்று சுவாமி சிரிச்சுக்கிட்டார். ஓரமாக உக்காருனார். பிரம்மா அங்கேருந்து வந்தார், இறங்கி வந்து நின்னார். பிரம்மா, என்னப்பா நான்முகா என் முடியை பார்த்தாயான்னார். பார்த்துட்டேன்னார் பிரம்மா. சுவாமி சிரிச்சுக்கிட்டார். திருமாலை பார்த்தார், நீ உண்மையை சொல்ல தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன், இவன் பொய் சொல்லி ஜெயிச்சேன்னு சொல்கிறான். இங்கே தான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையில் தோல்வியை விட கேவலம் பொய் சொல்கிறது. தோற்று போகலாம் சார், நம்ம எந்த போட்டியிலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படலாம், தோற்று போகலாம், மானப்பிரச்சனை பார்க்க வேண்டாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. என்றைக்குமே பொய் வந்து அதர்மந்தான். பிரம்மா பொய் சொல்லிட்டான், அந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணுறாராம். நான் முடிய பார்த்துட்டேன் சிவபெருமான். திருமாலை பார்த்தார், சொல்கிறான் பார். அப்படி பெருமாள் திருமால் பேசாமல் விட்டார். இங்கே வாடான் கூப்பிட்டார் பிரம்மாவை, வந்து நின்னான். நீ என் முடியை பார்த்தேங்கிறதுக்கு என்னடா அடையாளம், என்ன சான்றுன்னார். இதோ பக்கத்தில் நீக்கிற தாழம்பூ தான் சான்று என்று பிரம்மா சொன்னார். தாழம்பூ என்பது சிவபெருமானுடைய முடியிலிருந்து பல யுகங்களாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நடுவடியில் பார்த்தான் பிரம்மா. பார்த்துட்டு தாழம்பூவை, தாழம்பூவே எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா, என்னன்னு கேட்டது தாழம்பூ. நான் சிவபெருமான் முடிய பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், யார் சாட்சினா நீ சாட்சி சொல்லு அப்படின்னா. ஐயோ, சிவபெருமான் முடிய நீங்கள் பார்க்காமல் இருக்கும்போது நான் சாட்சி சொல்லலாமா, அது பெரிய பாவம் அல்லவா, சிவபெருமானுக்கு இது தெரிஞ்சு போயிடாதான்னார். எனக்காக சொல்லு, நான் படைக்கிறவன் தான், பிரம்மா தானே, சரின்னு வேறு வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு தாழம்பு திரும்பி இறங்கி வந்தது பாருங்கள். பிரம்மா சொன்னான், இந்த தாழம்பூ தான் சாட்சி அப்படின்னார். சிவபெருமான் பார்த்தார், என் முடிய பார்க்குறதுக்கு நான் சாட்சி கேட்குறேன், இதுக்கு ஒரு நீ ஒருத்தரை செட் பண்ணுறிய, நீ இரு மகா பாவிடா, நீ என் முடிய பார்க்கலேன்னு எனக்கு தெரியாத, இதை பார்த்தேன்னு என்கிட்டயே சொல்கிற, நீ என்னென்னலாம் சொல்ல மாட்ட, இதுக்கு சாட்சி கேட்டால் தாழம்பு சாட்சின்னு என்கிட்டயே சொல்கிற, எனவே உங்கள் ரெண்டு பேத்துக்கு சாபம் கொடுக்குறேன்னார். என்ன சாபம்? பிரம்மா காலை விழுந்து கேட்டான்,
இந்த உலகத்திலேயே உனக்குன்னு தனி கோயில் இருக்காது போ அப்படின்னார். நீ என்ன கேட்கலாம், பெரம்பலூர்கிட்ட ஒரு கோயில் இருக்குன்னு, பிர்மா தலையெழுத்தெல்லாம் மாற்றி எழுதுறார் போகிற வரான்னு ஒரு கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பிர்மாவுக்கு கோயில் இருக்க முடியாது, ஏன்னா சிவபெருமான் விட்ட சாபம். அவன் தலையெழுத்து அவனாலேயே எழுதிக்க முடியல, அப்புறம் எங்கே நம்ம தலையெழுத்து அவன் எழுதுறது, மாற்றி எழுதுறது. தலையெழுத்தை மாற்றி எழுத யாராலும் முடியாது, சிவபெருமான் கூட தலையெழுத்தை மாற்றி எழுத மாட்டார். அதனால் அந்த வகையில் பிர்மா சாபம் கொடுத்தார், உனக்கு தனி கோயில் இருக்காது, வேணும்னா என் கோயிலில் நீ ஒரு கோஷ்டத்தில் இருப்ப. கோஷ்டம்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கர்ப்ப கிரகத்தை சுற்றி வந்தோம்னா பின்புற சுவர் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருக்கும், ஒரு பக்கம் லிங்கோத்பவர் இருப்பார், ஒரு பக்கம் பிரம்மா இருப்பான். என் கோயிலில் உனக்கு ஒரு பங்காக கொடுக்குறேன் ஒரு இடத்த, உனக்கு தனி கோயில் கிடையாது, தாழும்போய் இங்கே வாழ்னார். அவன்தான் சொல்கிறான் முட்டாள், நீ கேட்கலாமா, நீ எவ்வளோ வாசனை பொருந்திய பூவாக இருந்தாலும் என் பூஜைக்கு உதவ மாட்டாய், போ சாபம் கொடுத்துட்டார். பெருமாளை கூப்பிட்டார், நீ உன்னுடைய பெருமையெல்லாம் பார்க்காம பிர்மா ஒருவேளை பார்த்துட்டு வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீ உண்மையை ஒத்துக்கிட்டதுனால உனக்குன்னு ஒரு கோயில், உனக்குன்னு ஒரு கோயில் இல்லை, உனக்குன்னு 108 திருப்பதி, உனக்குன்னு 12 ஆழ்வார்கள், உனக்குன்னு 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்கள், உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் எல்லாமாக இருந்து நீ ஓஹோ என்று வாழ்வாய், உனக்கு மகாலட்சுமி மனைவியாக வந்து அமைவாள், எல்லா விதமான சிறப்புகளும் உனக்கு கிடைக்கும் போ என்று சிவபெருமான் அருளானை வழங்கினார் என்பதனால் இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், தோற்று போகிறதை விட தப்பு போய் சொல்கிறது, தோற்று போகலாம் தப்பு இல்லை. மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்தது தான். மகாத்மா காந்தியடிகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், திடீரென்று டிஓ இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டார். டிஓ பையன்கள்லாம் கேள்வி கேளுக்குன்னார், இல்லை ஏதாச்சும் டிக்டேஸ் பண்ணுங்கள், அவங்க எழுதுகிறான பார்ப்போம்னார், ஆங்கில சொற்கள் சரி என்று டிஓ உட்காந்துருக்கார். வாத்தியார் இங்கிலீஷ் வாத்தியார் எல்லாம் சொல்கிறார், டேபிள் எல்லாம் எழுது, எல்லாம் ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் எழுதுனார், ஒன்றுனா எழுதுனாங்க, கெட்டில்னு ஒரு சொல் அது சொன்னார், முதல்ல பாடம் எடுத்திருக்கிறார். எல்லாரும் எழுதுறதை பார்த்துக்கிட்டே வர்றார் வாத்தியார். மகாத்மா காந்தியடிகளுக்கு அந்த கெட்டில் என்ற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் ஞாபகம் இல்லை, தப்பாக எழுதுகிறார் பேப்பரில். இந்த வாதியார் டிஓ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால தப்பாக எழுதுனா, இவர் தப்பாக எழுதுனான்னா என்னையும்ல குறையா சொல்லுவா சொல்லிட்டு காந்தியடிகள் காலை வச்சு ஒரு மிதி மிதித்தார். காந்தியடி திரும்பி பார்த்த சின்ன பையங்க, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, திரும்பி பார்த்தார், தப்பாக எழுதுறடா, பக்கத்து பையனை பார்த்து எழுதுறான்னார். காந்தி தலை குனிஞ்சிக்கிட்டார், அந்த ஸ்பெல்லிங்கை திருத்தலை, பக்கத்து பையனை பார்க்கல, அவர் பார்க்க முடியாதுன்ட்டார். இப்படியே திரும்ப எழுதுனா தப்பாகவே எழுதி விட்டார். கடைசி வரையில் வாத்தியார் சொல்லி நான் திருந்தி மாற்றி எழுத மாட்டேன், பார்த்து எழுத மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணார். அதன் பிறகு டிஓ போனார், இது காந்தி தப்பாக எழுதியிருக்காரு, எல்லாம் மார்க் குறைச்சலாக போட்டால் எல்லாம் பண்ணாங்க. காந்தி நினைச்சார், என் ஆசிரியரே என்னை தப்பு செய்ய சொன்னாலும், என் ஆசிரியரே என்னை பொய் சொல்ல சொன்னாலும் சொல்ல மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு கருதிய காந்தி மகாத்மா ஆனார். அவரை பொய் சொல்ல சொன்ன வாத்தியார் என்ன ஆனார்? எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய பவர் என்னன்னு கேட்டால் வாய்மை, சத்தியம். அந்த அடிப்படையில் தான் பிரம்மா பொய் சொன்னார், கோயில் இல்லாது போனார். பெருமாள் உண்மையை சொன்னார், பல ஆயிரம் கோயில்கள் பெற்றிருக்கிறார் என்பதனால் நம் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது. சச்சய நேமிக்க தன்புணல் விண்கால் நிலம் நெருப்பாம் விச்சயனே விடுதி கண்டாய் வெளியாய் வெண்மை கரியாய் கருமை பச்சையனே பச்சை நிறம் செய்ய மேனியனே சிவப்பு நிறம் ஒன் பட அறவு ஒளி பொருந்திய படம் வீசிருக்கிற பாம்பு அறவ கச்சையனே கடந்தாய் தடந்தாள் அடல்கரியே அதிகமான பிரம்மாண்டமான தாழ்வுடைய அடல் கரி என்ற யானையை வென்று கொன்று நீ அதை உன் தோலை எடுத்து போத்தி கொண்டா என்பதனால் இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் பெற்றிருக்கிற பெருமானி என்று பொருள். இதில் சிவப்பு பச்சை வெள்ளை கருமை என்று எல்லா நிறம் சொல்கிறாள்வா, இதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்று சிவபுராணத்திலே இதே மாணிக்கவாசர் பாடப்போகிறார் என்பதனால் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அதுதான் நிறங்கள் ஐந்தாக இங்கே பாடியிருக்கிறார் என்று தெரிவித்து இப்படிப்பட்ட அடலாற்றல் மற்றிருக்கிற பெருமானுடைய திருவுருளை வியந்து பாடியிருக்கிற இந்த பாடல் சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த பாடலை ஓதுவா மூர்த்தியில் ஓதுகிறார்கள்.
சச்சயனே மிக்க தன்புனல் சச்சயனே மிக்க தன்புனல் வில்கால் நிலம் நெருப்பாம் சச்சயனே மிக்க தன்புனல் வின்கால் நிலம் நெருப்பாம் நிலம் நெருப்பாம் சச்சயனே மிக்க தன்புனல் விண்கால் நிலம் நெருப்பாம் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடிது கண்டாய் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் வெளியாய் கரியாய் பச்சயனே செய்ய மேனியனே பச்சயனே செய்ய மேனியனே உள்பட அறவ உன்பட அறவ கச்சயனே அறவ கச்சயனே உன்பட அறவ கச்சயனே கடல்தாய் தடம் தாழ அடல் கரியே அடல் கரியே செய்யமேனியனே உள்பட அறவ கச்சயனே கடல்தாய் தடம் தாழ அடல் கரியே அடல் கரியே நீத்தல் விண்ணப்பத்துள் 32வது பாடல். அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அடிந்த என்னை. அடற்கரி என்றால் கரின்னா யானை. அடற்கரி என்றால் வீரம் பொருந்தியிருக்கிற ஆற்றல் பொருந்தியிருக்கிற யானை. அந்த யானைகள் போல ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை. ஐம்புலன்களுக்கு அஞ்சி பயந்து போன என்னை விடற்கரியாய் விட்டெழுதி கண்டாய். என்னைக்கு விடற்குரிய நிலையில் இல்லாமல் என்னை காப்பாற்று சுவாமி. விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கரியாய். விழுமையான தொண்டர்கள் தவிர வேறு யாராலும் உன்னை நெருங்க முடியாது. தொண்டர்கள் உயர்ந்தவர்கள். அது விழுமிய தொண்டர்கள்னால் இன்னும் மிக 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 உயர்ந்தவர்கள். அந்த தொண்டருக்கு அல்லால் தொடர்க்கரியாய் தொடர்க்கு அரியவனாக இருக்கிற பரமேஸ்வரா. சுடர் மாமணியே சுடு தீச்சுழல கடற்கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே. வழக்கம் போல் சொல்லுகிறார் கடலிலே தோன்றிய நஞ்சினை அமுதமாக்கி கொண்ட பெருமானே கரைக்கண்டனே. கரைக்கண்டன நீலகண்டன். கரைக்கண்டன் கரைக்கண்டன் என்றால் நீல நிறம் என்ற கரை பொருந்திய கருப்பு பொருந்திய கண்டன் நீலகண்டன். நீலகண்டன் என்ற தொடர் இருக்கிறதே ஒரு அற்புதமான தொடர். அது ஒரு மந்திரம். ஓம் நீலகண்டாய நமக என்று சொல்லலாம். பெருமானை சொல்லுகிற மந்திர சொற்களிலே ஓம் நீலகண்டாய நமக என்பது மிக உயர்ந்த தொடர். நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் சொல்லுகிறார்கள் ஐதீகமாக சிவபூஜை செய்து கொண்டு இருப்பவர்கள் தொடர்ந்து சிவபூஜை பண்ணுகின்ற நியமம் உடையவர்கள் எப்பொழுதாவது உடல்நலக்குறைவு ஏதோ டைஃபாய்டு ஜூரம் வேறு ஏதாவது ஒரு உடம்பு சரி முடியல குளிக்க முடியலன்னா ஸ்நானம் பண்ண முடியலன்னா அன்றைக்கி என்ன பண்ணலாம் கைகால் கழுவிட்டு வந்து திருநீர் எடுத்து நெத்தியில் பூசிக்கொண்டு சிவலிங்கமாக இருக்கத்தாம் செய்கிற ஆத்மார்த்த பூஜை அந்த சிவபெருமான் முன்னிலையில் ஓம் நீலகண்டாய நமக என்ற மந்திரத்தை ஒரு 5 முறையோ 108 முறையோ சொன்னால் போதும் சிவபூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று நம்முடைய சமயவாதிகள் ஒரு வழு அமைதி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லா நிலைகளுக்கும் ஒரு வழு அமைதி உண்டு அல்லவா. அதாவது சில நியமங்களை பின்பற்ற வேணும். முடியலன்னு என்ன பண்ணுறதுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கு சொல்லப்பட்ட அருமையான மந்திரம்தான் ஓம் நீலகண்டாய நமக என்ற அந்த
மந்திரம். இந்த நீலகண்டம் என்ற இந்த திருப்பெயரிலே அதிகமாக ஈடுபட்டவர் திருநீலகண்டத்து குயவனார். பெரிய புராணத்தில் வருகிறது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவாரூரிலே அடியார் பெருமக்களை புகழ்ந்து பாடுப்பா என்று சொன்ன பொழுது என்ன சொல்லி பாடுவேன் என்று சுந்தரன் மயங்கி நின்றார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று முழுமையுமான ஒரு தொடரை எடுத்து கொடுத்து பாடுப்பாடினார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இது சிவபெருமான் எடுத்து கொடுத்த அடி. சுந்தர் அடுத்து என்ன பாடுன? திருஞான சம்பந்தர் பாடலாம், திருநாவுக்கரசர் பாடலாம், திருக்குறிப்பு தொண்டர் பாடலாம். பாடல தில்லை வாடந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன். அடுத்து சுந்தர பாடிய முதல் அடியார் திருநீலகண்டத்து குயவனார்தான். என் மாணவன் கேட்டான், திருநீலகண்டத்து குயவனார சுந்தரமூர்த்தி சுவாமியில் முதல் அடியாரை வச்சு ஏன் பாடுறார், அவற்றை அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று என்னுடைய மாணவன் கேட்டான். இல்லைப்பா, யாரை பாடினா இப்படி தான் ஒரு கேள்வி கேட்ப. இல்லை சார், இல்லை சார், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லை அப்படின்னு அவன் என்னை பார்த்து கேட்டான். நான் ஒரு செய்தி சொன்னேன், திருநீலகண்டத்து குயவனார் இருக்கிறாரே, அந்த குயவர் மண்பானை வணைபவர், ஓடு செஞ்சு கொடுக்குற பழக்கம் உள்ள அடியார் பெருமக்களுக்கு, அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரம் வந்தது. என்ன துயரம்? அவர் வாழ்க்கையில் பணம் சம்பாதித்தார், பானை வணையும் தொழிலை செய்து கொண்டிருந்தார். கொஞ்சம் இளமையான வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த பொழுது தன் மனைவி அல்லாத ஒன்றிரண்டு பெண்களை விரும்பி வாழ்ந்தார். அதை தெய்வ சேக்கிழார் சொல்கிறார், இளமை மீது உற இன்பத்துறையில் எளியரானார். எளியர்னா பலகீனமாக இருந்தார் அர்த்தம். ரொம்ப நாகரிகமான வார்த்தை. தெய்வ சேக்கிழார் சுவாமியில் மட்டும்தான் இந்த வரலாறு இவ்வளோ நாகரிகமாக பேச முடியும். திருநீலகண்டத்து வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி எல்லாம் சில பெண்கள் நாடி வாழ்ந்தான்னா அதை பற்றி பேசுறது பத்து பாட்டை பாடியிருப்பாங்க. மற்றவங்களாக இருந்தால் ஒரே வரி தான். ஏன்னா நம்மால் வணங்கப்படுகிற அடியார் வாழ்க்கையில் ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்தால் அந்த குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசி தன் காப்பியத்தை பெருமைப்படுத்தி கொள்ளப்படாது. அவரை குறைச்சி பேசக்கூடாது, ஆனால் செய்தியை மறைக்கவும் கூடாது. இளமை மீது ஊற இன்பத்துறையில் எளியரானார், பலகீனமாக இருந்தார். ஒரு நாள் தன் மனைவியை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வர்றார். வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாள் மனைவி ஊழல் கொண்டிருக்கிறான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம், கோபம் இப்படி இருக்கிறாரேன்னு. தன் மனைவியை தொடுவதற்காக தனித்த ஏகாந்தமான நேரத்தில் அறைக்குள்ளே போய் தொட போகிறார். மனைவியை உடல் தீர்க்க வேண்டும் என்று கருதி கொண்டு தொடப்போனார். அந்த அம்மா, எம்மை தீண்டுவீராயின் திண்ணீலகண்டம், அவ்வளோதான் சொல்லிட்டார். இதில் ரெண்டு வார்த்தை முக்கியமான, தீண்டுதல் என்ற வார்த்தையும் திண்ணீலகண்டம் என்ற வார்த்தையும், எம்மைங்கிற வார்த்தையும். என்மை தீண்டுனீங்கன்னா என்னை தொடுங்க சொல்ல, தீண்டுனீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தமான விஷயம், தீண்டுதல் செஞ்சிங்கன்னா திண்டில கண்டதும் யாரும் தொடப்படாதுன்றார். அவ்வளோதாங்க. சேக்கடார் பாடுறார் பாருங்கள், திண்டில கண்டத நாயனார் பற்றி. ஒரு ஏகாந்தமான நேரம், ஒரு தனி அறை, தன் உரிமையுடைய மனைவி நிற்கிறாள், அவள் உடலை தீர்ப்பதற்காக உள்ளே நுழைகிறார். திண்டில கண்டராக இருக்கிற கணவனாக உள்ளே நுழைகிறார். கொஞ்சம் காம நிலையில் இருந்தவராக இருக்கிற சிறியவராக இருக்கிற அவர் உள்ளே நுழைகிறார். தன் மனைவியை தொடப்போனார், எம்மை தீண்டுவீராயின் திண்டிலகண்டம். அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லி முடித்தார். அடுத்த வினாடி விரலை எடுத்து கொண்டார், கையை மடக்கி கொண்டார், அந்த வார்த்தையை காதில் வாங்கினார், அப்படி திரும்பினார். சேக்கடார் எழுதுகிறார், தான் இதனால் வரை எந்த மந்திர சொல்லாக இருக்கிற ஒன்றை வாழ்நாள் முதல் பொருளாக வைத்து கொண்டு திருநீலகண்டம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த வார்த்தையை தன் மனைவி பயன்படுத்திவிட்டால் ஆதலினால் பேதியா ஆணை கேட்டு. பேதியா என்றால் என் வாழ்க்கை விட்டு பிரிக்க முடியாத அந்த ஆணை என்ற திருநீலகண்டம். பேதியா ஆணை கேட்டு பெயர்ந்த அப்பெரியவர். சான்றோர்கள் பெருமக்களே, மனைவி தொடுகிற உரிமையில் சென்றவராக இருக்கிற இவர் சிறியவராக உள்ளே போனார். சராசரி மனிதரா
சராசரி கணவரார். தன் மனைவி இப்படி சொன்ன உடனே டக்குன்னு திரும்பி மனைவியை ஒன்றும் ஏசாமல் மனைவிட்டு பிடிவாதம் பண்ணாமல் டக்குன்னு திரும்பி பேதியா ஆணை கேட்டா பெரியவர் பெயர்ந்து நீங்கி, பெயர்ந்து என்று இடத்தால் பெயர்ந்து நீங்கி உள்ளத்தால் நீங்கி, இனிமேல் இவளை நாம் மனைவியாக நினைக்கிறதில்லை என்று கருதி கொண்டு அந்த கற்பூர் மனைவியாக இருக்கிறவளை பற்றி ஏதிலார் போல நோக்கி, ஏதிலார்னா அறிமுகமே இல்லாத ஒருத்தியை பார்க்குற மாதிரி பார்த்தாராம். சான்றோர்கள் பெருமக்களே, திருநீலகண்டத்து குயவனாராக இருந்த அந்த மண்பானை செய்கின்ற அந்த மனிதன் அறைக்குள் போனார். திரும்பி வரும்போது நாயன்மாராக வருகிறார். ஒரு வினாடியின் மாற்றம் அது தெய்வ சேக்கிழார் சுவாமியில் மட்டும்தான் இவ்வளோ அழகாக சொல்ல முடியும். அந்த வகையிலே வந்தார், ஒன்று வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தார், வரலாறு நிறைய போய்கொண்டிருக்கிறது. எனவே இங்கே சொல்கிற தொண்டர்க்கு அல்லால் விழு தொண்டர்க்கு, விழு தொண்டர்னால் செறிவான தொண்டர்கள், தொண்டு செய்பவர்களுக்கு அல்லால் தொடர்க்கு அறியாய், தொடுவதற்கு அறிவனாய் இருக்கின்ற பெருமானியே என்று விழித்து பாடியிருக்கிறார். இதுபோன்ற சிந்தனைகளையெல்லாம் சிந்திக்க 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 திருவாசக பாடல் எவ்வளோ பெரிய புதையலாக இருந்து நம்ம கருத்துக்களை வழங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் என்று கூறி இந்த அளவிலே பாடலை நிறைவு செய்து கொள்கிறேன். ஓதுவாமூர்த்திகள் இப்பொழுது பாடலை ஓதுகிறார்கள். அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை, அழிந்த என்னை. அடற்கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை, அழிந்த என்னை. அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை, அழிந்த என்னை. விடற்கரியாய் என்னை விடற்கரியாய், அழிந்த என்னை விடற்கரியாய், அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய். விட்டிடுதிகண்டாய் விடற்கரியாய், விட்டிடு திகழ்ந்தாய். விழுத்தொண்டற்கல்லால் விழுத்தொண்டற்கு அல்லால் விடற்கரியாய், விட்டிடு திகழ்ந்தாய். விழுத்தொண்டற்கு அல்லால் தொடற்கரியாய், தொடற்கரியாய் சுடர் மாமணியே, தொடற்கரியாய் சுடர் மாமணியே, தொடற்கரியாய் சுடர் மாமணியே. சுடுத்தி சுழல தொடற்கரியாய் சுடர் மாமணியே, சுடுத்தி சுழல் கடல் கரிதாய், கடல் கரிதாய் எழுத்து நஞ்சு, கடல் கரிதாய் எழுத்து நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, கரை கண்டனே. கடல் கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, கரை கண்டனே. கடல் கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, கரை கண்டனே. அமுதாக்கும் கரை கண்டனே, நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, கரை கண்டனே.